எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் என்னன்னாக்கா, வாசி யோகம் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பண்ணணும். அது என்னன்னாக்கா, நாடி சுத்தி. நாடி சுத்தி பயிற்சி பண்ணாதான் உடம்புல இருக்க நாடுகள்லாம் வந்து சுத்தமாகும். நாடிகள்லாம் சுத்தமானாதான் வாசி பயிற்சியை நீங்கள் ஒழுங்காக பண்ண முடியும். நாடி சுத்தி எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது எப்படின்னாக்கா, இடது பக்கம் இழுக்கணும், இடது பக்கமே விடணும், வலது பக்கம் இழுக்கணும், வலது பக்கம் விடணும். நல்லா புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இடது பக்கம் இழுக்கணும், இடது பக்கமே விடணும். அப்புறம் வலது பக்கம் இழுக்கணும், வலது பக்கமே விடணும். இந்த பயிற்சியை ஒரு 10-10 வாட்டி செஞ்சு முடிச்சுட்டு அடுத்தது இடது பக்கம் இழுத்து வலது பக்கம் விடணும். திரும்ப வலது பக்கம் இழுக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. இடது பக்கம் இழுத்து வலது பக்கம் விடணும். இது ஒரு 10 வாட்டி செய்யலாம். அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, நாடிகளை மாற்றுவது எப்படி. அதாவது இப்போ சாதாரணமாக நம்மளுக்கு ஒரு 1 ஹவருக்கு ஒரு தடவை அவங்கவுங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு பக்கம்தான் மூச்சு ஓடும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இடது பக்கம் ஓடும், இன்னொரு 1 ஹவர் கழித்து பார்த்தீங்கன்னா மூச்சு வலது பக்கம் ஓடும். இது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே நடக்கிறது. இந்த நாடி மாறுறது வந்து உள்ளுக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். 1 ஹவருக்கு ஒரு தடவை, 2 ஹவருக்கு ஒரு தடவை சில பேருக்கு மாறும். கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சிலருக்கு வந்து இடது பக்கம் ஓடிக்கிட்டே ஓடும் இருக்கும். அது வந்து இடகலை மூச்சு, அது வந்து சந்திர மூச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ வலது பக்கம் ஓடிச்சுன்னா அது வந்து சூரிய மூச்சு, இல்லைனாக்கா பிங்களை மூச்சுன்னு சொல்லுவாங்க. வலது பக்கம் ஓடனா பிங்களை, இடது பக்கம் ஓடனா இடகலை. இந்த இடகளை திங்களை மூச்சு வந்து அதுவாக ஓடிக்கிட்டு இருக்கு. இதை நம்ம எப்படி மாற்றணும்னு வச்சிங்கன்னா, இப்போது உங்களுக்கு இடது பக்கம் ஓடுது, வலது பக்கம் மாற்றணும் அப்படின்னாக்கா, கீழே உக்காந்து, கீழே உக்காந்து நம்ம சாதாரணமாக உட்கார மாதிரி உக்காந்து வலது காலை இடது தொடை மேலே வைக்கணும். இடது கால் தொடை மேலே வலது காலை தூக்கி வைக்கணும். அதாவது வலது காலை இடது கால் தொடை மேலே வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே உக்காந்து கவனிச்சிங்கன்னா மூச்சு வலது பக்கம் ஓடும். அதாவது வலது கால் மேலே இருந்தால் வலது பக்கம் மூச்சு ஓடும், இடது கால் மேலே வச்சா இடது பக்கம் மூச்சு ஓடும். அதாவது வலது காலை கீழே வச்சு இடது காலை மேலே வச்சு உன்னிப்பாக கவனிச்சிக்கிட்டே இருந்தோம்னாக்கா இடது பக்கம் மூச்சு ஓடும். நம்ம மூச்சை வந்து நம்ம இஷ்டப்படி மாற்றிக்கலாம். இதுதான் விஷயம். அதாவது வலது பக்கம் ஓடணும்னு நினச்சா வலது காலை மேலே வச்சுக்கணும், இடது பக்கம் மூச்சு ஓடணும்னு நினச்சா இடது காலை மேலே வச்சுக்கணும். இதுதான் மூச்சை மாற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியான விஷயம். இந்த பயிற்சிகள்லாம் பண்ணி முடிச்சுட்டு கண் பயிற்சியும் பண்ணிக்கோங்க. எடுத்தவொடனே கண்ணை மேலே வைக்க வேண்டாம். கண்கள் எரியும், கண் வலிக்கும், தலைவலிக்கும், பல பிரச்சனைகள்லாம் உருவாகும். அதனால் கண்ணுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி கொடுக்கணும். கண்ணுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ணி கண்ணை சுற்றுறது, மூக்கை பார்க்கறது, சைடில் பார்க்கறது, இந்த பக்கம் பார்க்கறதுன்னு பயிற்சிகள் நிறைய பண்ணிவிட்டு கண் வந்து ஒரு நல்ல ஃப்ளெக்சிபிள் ஆகும். கண்ணை நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆன பிறகு தான் உங்கள் ரெண்டு கண்ணை எடுத்து வந்து புருவ மத்தியில் நிறுத்த முடியும். அதுக்கு முன்னாடியே பண்ணிங்கன்னா தலைவலிக்கோ, கண் வலிக்கோ, கண்கள் எரியும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உருவாகும். அதனால் கண்களுக்கு வந்து நல்லா பயிற்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் புருவமத்தில் கொண்டு வந்து நிறுத்தணும். புரிஞ்சிருக்கோம். காலை மாற்றி வச்சா மூச்சு மாறும். வலது கால் மேலே இருந்தால் வலது பக்கம் ஓடும், இடது கால் மேலே இருந்தால் இடது பக்கம் ஓடும். கண்களுக்கு பயிற்சி கொடுக்காமல் பண்ணிங்கன்னா கண்கள் எரியும், கண்ணில் வலிக்கும், தலைவலிக்கும், இவ்வளோ பிரச்சனைகள் வரும். அதனால் கண்களை வந்து அடிக்கடி பச்சை தண்ணில் கழுவிக்கிட்டே இருக்கணும், கண்ணை சுத்தமாக வச்சுக்கணும். இந்த பயிற்சிகளாக பண்ணிட்டு தான் நீங்கள் வாசி யோகம் பண்ணணும். ஆத்ம வணக்கம். நன்றி.